ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணி அன்னசன் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு அப்டேட்ஸ் கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி அன்னசன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆப்பில் இப்போ கரண்ட்டில் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்ஸில் பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் எல்லாமே இது வரைக்குமே கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பயோகேஸில் இன்னுமே பக்காவாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப் வந்து பக்காவாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மந்த் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஆப்ஸ் வந்து இந்த ஆப்பை வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த ஆப்பை வந்து யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், இதை வந்து விட்டு வச்சுருங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சு ஆப் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, மற்றபடி எல்லாத்துக்குமே பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு சக்ஸஸ்னு வந்தோம், பேடிஎம்மில் ரிசீவ் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த அஞ்சு ஆப்பே எல்லோரும் விட்டுருங்க. இந்த ஆப்ஸே எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. நான் ஆல்ரெடி எல்லாத்திட்டையுமே சொல்லியிருந்தேன், இந்த ஆப்ஸில் நிறுத்திடுங்க. தென் இந்த பெல்லி போனஸ் பிசாசஸ் ப்ரைஸ் அப்படின்றிருக்கு இல்லையா, இது ரெண்டும் பக்கா ஒர்க் ஆகுது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ஆப்பு, இது ரெண்டும் ஒர்க் ஆகுது சரிங்களா. தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க எல்லாருமே லைஃப் டைம் ஆப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸாக வந்து பிரச்சனை இருந்துச்சு. விட்டமின் அப்படி யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான், ஸோ நாங்கள் வந்து அது இப்போ சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி நேற்று வந்து அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் காம்சாஃப்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேமில் வந்து அவங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், நான் அதை உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் அதேமாதிரி இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்குல்ல எந்த ரெண்டு, அப்புறம் இங்கே ஒரு நாலு, அப்புறம் இங்கே ஒரு அஞ்சு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு 72 hours கொடுப்பாங்க. தென் செகண்ட் பேமெண்ட் வந்து இந்த மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது எல்லா ரிக்வெஸ்ட்டும் பெண்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த் எண்டிங் அப்போ அவங்க வந்து அதுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லோரும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்து இந்த மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் எண்டிங் அப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து 2 months ஒர்க் பண்ணி அது வந்து கரெக்டாக பேமெண்ட் கடைசி நேரத்தில் வரல அப்படின்னா அப்போ வந்து நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் எல்லோரும் கொடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் யாரும் இதை ஒர்க் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருங்க. பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த எர்ன் மணி அப்படின்றது பார்த்திங்களா, இந்த ஆப் வந்து பக்காவாக பேமெண்ட் வந்துட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இது லைஃப் டைம் ஆப் தான். இது இதோட ரிலேட்டட் ஆப் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப் வந்து பக்காவாக பேமெண்ட் வந்துருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தென் இந்த பிஸ்னஸ்ஸு, அப்புறம் இந்த மெடிக்கல் ஏர்க்க எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ஹாஸ்டிங், இது இன்றைய ஆன்லைன் கோர்சஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேமெண்ட் 3 பேமெண்ட் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து இந்த காயின் ட்ரேடிங்கில் வந்து பேடிஎம்மில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிக்வெஸ்ட் வந்து பேடிஎம்மில் கொடுக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க. தென் இந்த பர்சனல் வேலட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப் டைம் ஆப் மாதிரி தான், லாங் டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆப்பு, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். தென் இந்த ரெண்டு ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஆப்பு, அந்த க்ரீன் மணிலாம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த அன்லிமிட்டட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஒர்க் பண்ணி நம்ம ஒரு 3-4 நாள் ஒரு பேமெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அந்த 4 நாளுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே வந்து நிறுத்திடுங்க, யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நிறுத்திடுங்க. ஸோ ஓகே, நம்ம வாங்க வித்ரா ப்ரூஃப் வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இது வந்து என்னோடய பேடிஎம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லாயர், அதுலேருந்து வந்திருக்கு. இந்த சொன்னேன் இல்லையா, கான்செப்ட் லெக்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகாவில் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருந்தது. ரெண்டு பேமெண்ட்டும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, 100 rupees பேமெண்ட்டும் சென்ட் பண்ணிட்டாங்க. தென் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த 30 rupees பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. தென் ஆண்ட்ஸ் மாஸ்டர், ஆண்ட்ஸ் மாஸ்டர் வந்து சொல்லணும்னு நினச்சேன் பார்த்திங்க அப்படின்னா, ஆண்ட்ஸ் மாஸ்டரும் அப்புறம் பாட்டில் சூட்டும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னுமே பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நேற்று கூட ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ மற்றவங்க 1-2 பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ஸ் மாஸ்டரில் பேமெண்ட் வரல, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. இன்னும் நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ண வேண்டாம். பேமெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்ட் எர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாயர் குவாட்ஸ் அந்த ஆப்பில் உள்ளது தான். நான் அந்த ஒர்க்கிங் ஸ்க்ரீனில் காட்டின அந்த ஆப் தான் ஹாப்பி கிளப் அப்படின்னு சொல்லி வந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்சனல் வேலட் அந்த ஆப்லேருந்து வர்றது வந்து ஹாப்பி கிளப் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து வரும். இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் இது எல்லாமே நான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் காட்டின ஆப் தான். டிடி குரூப் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பார்த்திங்களா, இது வந்து அந்த ப்ரியாரிட்டி டீலர் அந்த ஆப்லேருந்து வந்தது. தென் இன்ஸ்டாண்ட் எர்னிங் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லாயர் குவாட்ஸ். ஸோ இந்த ஆப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த மெடிக்கல் லாயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கு இல்லையா, இது வந்து அந்த இன்சூரன்ஸ் ஆப் நான் சொன்னேன் இல்லையா. ஒன்று ரெண்டு பேருக்கு இன்னும் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு இன்சூரன்ஸ் ஆப் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஆப்லேருந்து வந்த பேமெண்ட் இது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் மாஸ்டர்லேருந்து வந்தது தான் பாட்டில் சூட்டு. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒர்க்கிங் ஆப்ஸை மட்டும் போடாமல் எந்தெந்த ஆப் கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்பில் இஷ்யூஸ் இருக்குது, எதில் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.